பாஜகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்றைய தினம் சென்னையிலிருந்து விமானம் மூலமாக டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். அவர்கள் பேசலாம். குணசேகரன், விவரங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்பது இதுவரை அதிகாரப்பூர்வமாக தனது நிலைப்பாட்டினை அறிவிக்காத நிலையில் அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது கடந்த ஜனவரி மாதம் முதல் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. அதாவது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பாமகவினுடைய நிறுவன தலைவர் ராமதாஸை தைலாபுரத்தில் நேரடியாக 3 முறை நேரில் சந்தித்து பேசியதன் மூலமாக அதிமுகவோடு பாமக கூட்டணி அமைக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு என்பது இருந்து வந்த நிலையில் தற்பொழுது பாமக பாஜகவுடன் கூட்டணி அமைக்க விரும்புவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் பாமக 7 தொகுதிகள் கேட்ட நிலையில் அதில் குறிப்பிட்ட வட மாவட்டங்களை சார்ந்த தொகுதிகளை ஒதுக்க அதிமுக தயங்கி வருகிறது. இந்த நிலையில் பாஜகவோடு கூட்டணி அமைத்தால் பாஜக கூட்டணியில் கூடுதலாக இடங்கள், அதாவது தொகுதிகள் கிடைக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு இருப்பதன் காரணமாக பாஜக அதற்கு ஒத்துழைப்பு வழங்க இசைவு தெரிவித்ததன் அடிப்படையில் வட மாவட்டங்களில் அதிக இடங்களை பாமக கேட்கக்கூடிய அந்த தொகுதிகளை ஒதுக்க பாஜக முன்வந்திருக்கிறது. இதன் காரணமாக பாமக பாஜக கூட்டணியில் அங்கம் பெறுவதற்காக ஒரு நிலைப்பாட்டினை தற்பொழுது எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதற்கான அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இன்று இரவோ அல்லது நாளை காலையோ பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் டெல்லி புறப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் பாமகவிற்கு கூடுதலாக இடங்கள், அதாவது இரட்டை இலக்க இடங்கள் என்பது தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதோடு ராஜ்யசபா இடமும் பாமக கேட்பதனை பாஜக ஏற்றுக்கொண்டது இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் விரைவில் பாஜகவுடன் கூட்டணி என்பது போன்ற ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் அதிமுக கூட்டணியில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாமக பாஜகவோடு கூட்டணி அமைக்க விரும்புவதாகவே பாமகவினுடைய நிர்வாகிகள் தகவலாக தெரிவிக்கின்றனர். குணசேகரன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.